ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம எந்த இடம் பார்க்க போகிறோம் விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தம்ப்நெயிலில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அதாவது ரீசெண்டாக வண்டலூர் ஜூ வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தேங்க. ஸோ சென்னையில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். அதுதான் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த இடம். இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மரத்தாலேயே அழகாக செய்யப்பட்ட ஒரு யானை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 200 ரூபா பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போனால் ஒரு நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குங்க. அதாவது பேசிக்ஸ்லேருந்து பேர்ட்ஸில் ஆரம்பித்து பெரிய விலங்குகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. அதாவது சிங்கம், புலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. நிறைய அரிய வகையான மங்கீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே பார்க்க முடியும். பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய கலர் டைப்ஸ், நிறைய ரிங் டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சுருப்பாங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பான்சி. ஸோ அதோடைய சேட்டைகள் வேலைகள் எப்படிலாம் இருக்குன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராகவே நீங்கள் பார்க்க முடியும். மான்களை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும். அதாவது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மான்கள் கூண்டுக்குள்ளே தான் நிறைய சூழல் பார்ப்போம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கும். யாரையும் பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை. இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே கிட்ட நின்று அதை வந்து வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணல. பட் இருந்தாலும் குழந்தைங்க வச்சுருக்கும் போது சேஃபாக இருங்க. அடுத்தது யாக். ஸோ இதை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு தான் மெயின்டைன் பண்ணி நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு டேஞ்சரான விஷயமும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சூப்பரான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கும்போது நடந்துச்சு. இந்த யாக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு போடுவாங்க. அது எப்படி போடுறாங்கன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கும் கேப்சர் பண்ணியிருப்பேன். அதுக்குன்னு ஒரு பே வந்து அவங்க பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்ருப்பார். இது பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேச்சராக க்ளீனாக நீட்னஸாக வந்து வச்சுருப்பாங்க. அடுத்தது இந்த பறவை. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் பறவையை விட ஆண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு விதமான கோழி அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆஸ்ட்ரிச். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும், இது ஒரு வகையான ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஃபாக்ஸ், குள்ள நரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியானது தான் உள்ளே வச்சுருக்காங்க. அடுத்தது பெங்கால் டைகர், அதாவது ஒயிட் கலர் புலி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கிட்டே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆக்டிவாக சுறுசுறுப்பாகவே வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3க்கும் மேலே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ரெண்டு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் டைகர் மட்டும் வச்சுருப்பாங்க. இது இப்போ பார்த்துருக்கக்கூடியது ஒரு லொக்கேஷன். அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜூமாகவும் கிட்டே இருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக துருத்துருப்பாக இருக்கும். அடுத்தது நம்மளுடைய நார்மல் புலி, இந்தியன் டைகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைகருடைய அந்த ஆக்டிவிட்டீஸும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 7-8க்கும் அதிகமானது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் நீட்டாக மெயின்டைன் பண்ணி க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ வண்டலூர் ஜூவோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே இங்கே மட்டும்தான் சிங்கம், புலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க, வேறு எங்கேயுமே கிடையாது. அடுத்தது நம்ம காட்டுக்கே ராஜான்னு சொல்லக்கூடிய லயன் தான். ஸோ லயனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே தூரமாக தான் வந்து பார்க்க முடியும் சிங்கத்தை மட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒபே பண்ணி ஸ்பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதோடய சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கேப்சர் பண்ண முடியல. நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அதோடைய சவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆடியோலேருந்து பேஸ் எப்படி வரும் நம்மளுடைய ஸ்பீக்கர்லேருந்து அந்தளவுக்கு எஃபெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.